கிஷோர், மற்றவங்ககிட்ட கேட்கறத விட உங்ககிட்ட ரொம்ப முக்கியமாகவே சில விஷயங்கள் கேட்கும். காவல்துறை வந்து பாரபட்சம் பார்க்குதா? ஏன்னா இரவு நேரத்தில் வந்து கைதெல்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு பர்சனல் அனுபவமே இருக்குது, ஆனாலும் கூட ஒரு ஐபிஎஸ் எல்லாம் ஏன் இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்குறாங்க? இல்லை நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வேர்டு சொன்னீங்க, அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா முதலமைச்சரை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, திமுகவை நம்ம எடுத்துப்போம். பொதுவாக முதலமைச்சர் முதலமைச்சரோட தந்தையிலிருந்து எடுத்துகிட்டு வரேன். இது 2001 திரு கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படுகிறார். அப்போ கைது செய்யப்பட்ட பொழுது நடந்த சம்பவங்கள்லாம் என்னன்றதை நீங்கள் அசை போட்டு பாருங்க. அப்போ அவங்களுடைய சன் தொலைக்காட்சியில் அவங்க ஒளிபரப்புறாங்க. என்ன ஒளிபரப்புறாங்க? எந்தெந்த அதிகாரிகள் அந்த கைது நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஐபிஎஸ் அதிகாரிகளும் அடங்குவார்கள். ஏதாவது ஒரு ஊடகத்தில் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஊடகத்திலையாவது இந்த அதிகாரிகள் என்னை கைது செய்ய வந்தார்கள், இவர்களுடைய வீடு உடைய முகவரி இதுதான் அப்படின்னு ஒளிபரப்ப முடியுமா? இதை செய்தார்கள் அவர். அப்பட்டமான பிரீச் ஆஃப் பிரைவசி. எதற்காக நீங்க போய் அடிங்கன்னு கட்சிக்காரங்களை தூண்டி விடுறதுதான். நீங்க போய் அடிங்க அப்படின்னு கட்சிக்காரங்களை தூண்டுற செயல் தானே அது. இவர்கள் எல்லோரும், நான் அந்த காவல்துறை அதிகாரிகளோட பேரை நான் திருப்பி வாசிக்க விரும்பலை, அவங்க பட்டியலிட்டாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, நீங்கள் குறுந்து கவனிச்சிருப்பீங்கனாக்கா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா முழு நேரமும், அதாவது 24 மணி நேரமும் அந்த தொலைக்காட்சி செய்து கொண்டிருந்தது. யாருடைய குடும்பத்தின் தொலைக்காட்சி அது? அவர்களுடையது தானே. அப்போ இதை செய்யலாமா? ஒரு பொறுப்புள்ள 4 முறை அன்னைக்கு வந்து 4 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நபர், அவருடைய தொலைக்காட்சி இப்படி செய்யலாமா? அப்போ இங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுத்தால், அவங்களுடைய வீட்டுடைய அட்ரஸையே போட்டு அவங்களை தாக்குங்கன்ட்டு தூண்டுற அளவுக்கு நீங்க துணிவீங்க. ஆனால் இங்க ஒரு சாமானியன் போய் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சட்டத்தை மீறி இருக்கிறார் என்று ஒரு புகாரை கொடுத்தால், அந்த புகாரின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கே இவ்வளவு சிந்திப்பீர்கள், இதுக்கு நடுவில் ஒரு கமிட்டி, அதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத டூத்லெஸ் கமிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரி பல்புடுங்கப்பட்ட விவகாரம் என்றதுனால பன் இன்டென்டட் டூத்லெஸ் அதிகாரம், பற்களே இல்லாத ஒரு அதிகாரம், அதிகாரமற்ற ஒரு ஒரு கமிட்டி. இந்த கமிட்டியை நீங்க போடுறீங்க, இந்த என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க ஒரு காவல்துறையில போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்க கொடுக்குறீங்க, இந்த கம்ப்ளைண்ட்டை காவல்துறையை எடுத்துக்கணும், காக்னிசன்ஸ். அப்போ அதில் வந்து நீங்க வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கு இல்லை பிரிமா பேசி இருக்கு அப்படின்னா நீங்க முதல் தகவல் அறிக்கைன்னு போடுவீங்க. முதல் தகவல் அறிக்கை என்பதே வந்து அந்த புகாரை ஊர்ஜிதப்படுத்துவது கிடையாது. முதல் தகவல் அறிக்கைன்றது ஒரு காவல்துறையில போய் நீங்க ஒரு தகவலை கொடுக்குறீங்கன்னா முதல் தகவல் அறிக்கைன்னு போட வேண்டியது அவருடைய கடமை. இதற்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலே இருக்கு. நீங்க சாமானியர்களுக்கே அதை செய்ய வேண்டும். அது நீங்க செய்யறதில்ல, பெரும்பான்மையா செய்யறதில்ல. நீங்க போய் கொடுத்தாங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீட் கொடுத்து அனுப்பிடுவாங்க உங்களுக்கு. அதை தவிர வேற எதுவும் அவங்க கொடுக்கறது கிடையாது. சரி, அதையும் தாண்டி இங்க வந்து நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்கணும். இவ்வளவு பெருசா அது மீடியாலையும் எழுந்திருக்கு. இப்ப சாதாரண ஒரு நபர் மீது நீங்க கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்ப என் மீது ஒரு கம்ப்ளைண்ட் புகார் தெரிவிக்கப்பட்டது, 7 மணிக்கு புகார் தெரிவிக்கப்பட்டு 9 மணிக்கு அந்த புகார் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரணையே இல்லாம நியாயமா நீங்க அருணேஷ்குமாரோடைய வழிகாட்டுதலின்படி அந்த அருணேஷ்குமார் கே சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதலின்படி நீங்க எனக்கு சம்மன் அனுப்பியிருக்கணும், நான் ஆஜராகி உங்களிடம் நான் விளக்கம் கொடுக்க வேண்டும். அந்த விளக்கத்தில் உங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்னா நீங்க எழுத்துப்பூர்வமாக அதை பதிவு செய்து அதுக்கப்புறம் தான் நீங்க மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதிவீர ராமசாமி மதிவீரராம் பாண்டியன் இருக்காரு நம்ம இவர் வக்கீல், அவர் சொல்வார் இதை வந்து சரின்னு சொல்வார். 41 CRPC இதுதான் சொல்லுது. இப்போ இதை நீங்க செய்யல. 7 மணிக்கு புகார் பதிவு செய்யப்பட்டு அதுவும் உங்களுடைய கட்சிக்காரர்களிடம் இருந்து அவர்களுக்கு அந்த புகாரை கொடுப்பதற்கு எந்த இதுவும் அடிப்படையும் கிடையாது. ஆனாலும் அவர்களிடமிருந்து புகாரை பெற்று 9 மணிக்கு நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க, கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி 1:30 மணிக்கு இரவு என் வீட்டிற்கு நீங்க 15 பேர் அனுப்புறீங்க. இத்தனைக்கும் நான் ஓடி ஒளியில, வந்தவங்களை நான் வந்து தடுத்து நிறுத்தி ஐயோ கொள்றாங்களேன்னு கூப்பாடும் போடல. சரியா, இதையெல்லாம் கடந்து உங்களுடன் ஒத்துழைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், என ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் என் வீட்டிற்கு தகவல் தெரிவிச்சுக்கணும். தெரிவிச்சிங்களா? தெரிவிக்கல. நான் 5 மணி வரைக்கும் அதிகாலை 5 மணி வரைக்கும் வந்து வண்டியில வாகனத்தில் வைத்து என்னை ஊர் முழுக்க சுற்றி வந்தீர்கள், இவ்வளவும் நீங்க பண்ணீங்க. சரியா, நான் இப்ப இந்த அத்துமீறல்களை எனக்காக மட்டும் நான் சொல்லல, இது மாதிரி என்னால பட்டியலிட முடியும். நீங்க ஒன்றும் இல்லை, இந்த நார்த் மெட்ராஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல விக்னேஷ்ன்ற அந்த ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட பெரிய காவல் நிலையத்தில் நடந்த கொலை அது. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சாமானியன் என்று வரும்பொழுது அவன் கொலையே கூட செய்யப்படலாம்,
ஆனால் ஒரு உயர் பதவியில் இருப்பவர் கொலையே செய்தாலும் நாங்கள் வந்து அதை வேடிக்கை பார்ப்போம் இருக்கிறது, என்ன மாதிரியான ஒரு நிர்வாகம் இந்த இடத்துல தான். இதுல தப்பு பியூரோக்ரஸி காவல்துறை மேலையா இல்ல காவல்துறை கையில வச்சிட்டு இருக்கிற அரசு மேல? இல்ல அரசாங்கம் அப்புறம் என்னதான் பண்றீங்க நீங்க? நான் ஏதோ எதை பேசினாலும் வார்த்தைக்கு வார்த்தை நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் சொல்றாரா இல்லையா? சர்வாதிகாரியாக மேடையிலையும் சொல்றாரு, மேடையிலையும் அதையும் சொல்றாரு, என்ன விடிஞ்சாலே எனக்கு பயமா இருக்கு உங்களால அப்படின்னு அதையும் புலம்பியும் அழறாரு. ரெண்டுமே அவர் பண்றாரு. காவல்துறை மீது போடப்பட்ட ஒரு பகிரங்கமான புகார், இதற்கு ஒரு நபர் இரண்டு நபர் கிடையாது, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் அந்த புகாரை முன்வைக்கிறார்கள், அவர்கள் அதை ஆமோதிக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது நீங்கள் குறைந்தபட்சம் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? பண்ணிட்டாங்களே. ஆமா பண்ணிட்டாங்க. இப்ப அந்த முதல் தகவல் அறிக்கையில செக்ஷன்ஸ் என்ன? நீங்கள் நான் வேலபிள் அஃபென்ஸ் 324 326. இப்போ நீங்க உடனே கைது பண்ணணும்ல, ஏன் பண்ணல? இதுவே வேற ஆளா இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சம்பந்தப்பட்ட நபர் தலைமறைவு செய்தி போட்டிருப்பீங்களா மாட்டீங்களா? இவங்களே கசிய விட்டுருப்பாங்களா மாட்டாங்களா? தனிப்படை அமைக்கப்பட்டது, மூன்று தனிப்படை, நான்கு தனிப்படை. எதுக்கு? முதலமைச்சரை பற்றி யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சமூக வலைதளத்தில் ஏதோ ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார். இதற்கு நான்கு தனிப்படை, ஐந்து தனிப்படை. எது வரைக்கும் போறாங்க? எனக்கு தெரிந்த ஒரு நபரை பிடித்து வருவதற்காக குஜராத் வரைக்கும் போயிருக்காங்க. குஜராத் வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு, ஒரு டிக்கெட் 34,000 ரூபாய், நான்கு போலீஸ் ஆபீசர்ஸ், ஒரு டிக்கெட் 34,000 ரூபாய் புக் பண்ணிட்டு எதுக்கு? ஸ்டாலினை பற்றி தவறாக பேசி விட்டார் அப்படின்னு இந்த டிஆர்பி ராஜா ஐடி விங் தலைமை பொறுப்பில் இருக்காரு, அவருடைய ஊர்ல இருந்து இருக்கக்கூடிய தஞ்சாவூர்லேருந்து இருக்கக்கூடிய மன்னார்குடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அங்கிருந்து அங்கே போய் அவரை கூட்டு வராங்க, அவருக்கும் செலவு பண்ணி கூட்டு வராங்க. வந்து ஐந்தே நாட்களில் அவர் பிணையில் வெளியே வந்து விட்டார். இப்போ என்னுடைய கேள்வி, எதற்காக இவ்வளவு செலவு செய்ய வேண்டும்? ஒரு நபர் குஜராத் வரைக்கும் போய் நீங்க பிக்கப் பண்ணிட்டு வருவீங்க, இங்க பல்வீர் சிங் அவருடைய அந்த ஊர் அந்த எந்த ஊர்ல அவர் இருக்கிறாரோ அந்த ஊர்லேருந்து வெளியே வரக்கூடாது, வெளியேறக்கூடாது என்று உத்தரவு இருக்கிறது. அப்போ உங்க எல்லோருக்கும் தெரியும் அவர் எங்கே இருக்கிறார் என்று. ஏன் உங்களால் அவரை சென்று கைது செய்ய முடியல? எங்க காவல் கட்டுப்பாட்டு தான் இருப்பாரு, டெல்லி டியூட்டிக்கு வந்துதான் ஆகணும். அவரு எங்க சஸ்பெண்டட்? அவரு அவர் சஸ்பெண்டட், வீட்டில் இருக்க வேண்டும், அவர் ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று உத்தரவு இருக்கிறது. அப்படின்னும் பொழுது அவரை கைது செய்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தயங்குறாங்களோ என்ன? ஆமா வேற என்ன? அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? அதுக்கு தான் வந்து அமுதா ஐஏஎஸ் தலைமையில ஒரு விசாரணை குழு போட்டுக்கறோம், அவங்க அறிக்கை தரட்டும். நீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசாரணை குழு என்பது அது வந்து பரிந்துரை செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு குழு. மற்றபடி அவங்க வேற எந்த ஆக்சனும் அவங்களால எடுக்க முடியாது, அதிகாரமே இல்லையா? கிடையாது. என்ன பரிந்துரை தான் செய்ய முடியும், ஒரு கமிட்டி பரிந்துரை தான் செய்ய முடியும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்கிறீர்கள், எதன் அடிப்படையில்? அந்த அமுதாயசோடைய இடைக்கால ரிப்போர்ட் வந்தது, அந்த இடைக்கால ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நாங்கள் வந்து பரிந்துரை, அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் சிபிசிஐடிக்கு மாத்துறோம் அப்படின்றீங்க. இந்த கையில இந்த கைக்கு மாத்திக்கிறீங்க, இந்த பாக்கெட்ல இந்த பாக்கெட்ல மேல் பாக்கெட்ல இருந்து கீழ் சைட் பாக்கெட்டுக்கு மாத்திக்கிறீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இன்னும் நீங்கள் கைது செய்யவில்லை? நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சார் சொன்னார், அதான் என்ன சொன்னாரு, ஒரே ஒரு கூடுதல் அடிஷனல் டிஜிபியை பார்த்து பேரை சொல்லி என்ன சொன்னார் உதயநிதி, எல்லாம் நாங்கள் மைண்டில் வச்சுருக்கோம், நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு. எதுக்கு? உங்கள் மேலே ஒரு நடவடிக்கையை எடுத்தார், நியாயமான ஒரு விஷயத்திற்கு உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த மிரட்ட மிரட்ட முடிஞ்சது இல்லை. உங்கள் தாத்தாவை வந்து நியாயமாக சட்டப்படி கைது செய்ய வந்தா, இது நான் சொல்லலை, தீக்கா இன்றைக்கு அவருடன் இருக்கக்கூடிய தீக்கா வீரமணியே ஆன் ரெக்கார்ட் என்ன சொல்லியிருக்காரு, கைதுன்னு கூப்பிட்டா விசாரணைக்குன்னு கூப்பிட்டா போக வேண்டியது தானே, எதுக்கு பயந்துருக்கு வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டது நான் கிடையாது, வீரமணி. சரியா? அப்போ ஒரு நியாயமான நடவடிக்கை எடுக்க வந்த அதிகாரிகளை நீங்கள் அம்பலப்படுத்தி அவர்களுடைய லைஃபை வந்து ரிஸ்க்ல போடுவீங்க நீங்க. இதற்கு வெளியே வந்த உடனே கருணாநிதி கடிதம் எழுதுகிறார் உடன்பிறப்புகளுக்கு, என்ன எழுதுகிறார்? ஆயுதம் ஏந்தி வா, பிராக்கெட்ல அறிவாயுதம், அதாவது உருட்டுக்கட்டையுடன் வா அப்படின்றத இப்படி மறைமுக பிராக்கெட்ல போட்டாங்கலங்க அறிவாயுதம். நீங்க ஏன் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ அங்க ஒரு ஊர்வலம் நடந்தது, பல்லாவரத்திலிருந்து ஆரம்பித்து மரினா கடற்கரை வரைக்கும் ஊர்வலம் நடந்தது. இந்த ஊர்வலத்தில் வரும்பொழுதெல்லாம் ஐபிஎஸ் ஆபீசர்லேருந்து எல்லா அதிகாரிகளும் இருந்தார்கள், கடைக்கோடி கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரும் இருந்தார்கள், எல்லோரும் பாதுகாப்பிற்காக இருந்தார்கள்.
அப்பொழுது இந்த தொண்டர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அந்த அதிகாரிகளிடம் நீங்க பாருங்க. இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள், மாற்றவே முடியாது. இதில் உருட்டுக்கட்டையுடன் ரவுடிகள் உள்ளே புகுந்து மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றது. பல காவல்துறை அதிகாரிகளும் காயப்பட்டார்கள். இல்ல இவங்களுடைய ஒரு தொண்டரே உயிருக்கு குத்து உயிரும் குலை உயிருமாக அடிபட்டு அவரே இருந்தார். அவரை தூக்கிட்டு போறாங்க எங்க மேடைக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை வந்தா உயிருக்கு போராடி கொண்டிருப்பவரை மருத்துவமனைக்கு கூட்டு போவாங்க. இவங்க தூக்கிட்டு மேடைக்கு கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து பார்த்தீர்களா உடன்பிறப்பே, உங்களில் ஒருவன் நிலைமையை பார்த்தீர்களா, இவர் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு நகம் பேந்தா கூட துடியா துடிச்சு இவங்களுக்காகவே கட்டி வச்சிருக்காங்க. இவங்க குடும்பமே கட்டி வச்சிருக்காங்களே காவேரி மருத்துவமனைன்னு, அங்க போய் சிகிச்சை எடுத்துக்க மாட்டாங்க. மருத்துவமனை இவங்க சிகிச்சை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு உடன்பிறப்போட உயிர் குத்து உயிரும் குலை உயிருமா இருந்தாலும் அவங்க மேடையில வச்சு அதை வச்சு நீங்க ஒரு ஆதாயம் தான் தேடுவீங்களா? இதுதான் இவர்களுடைய நிலை. காவல்துறையின் மீது இவர்களுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 3 ஆண்டு காலம் இவர் இந்த காவல்துறையை வைத்து நடத்தியாக வேண்டும். சரியா, இவர்களுக்கு பெரிய மரியாதை இருந்ததுன்னா பீஸ்ட் படத்திற்கு துணை ஆணையர் ரேஞ்சில் இருக்கவரை கொண்டு போய் காவலுக்கு நிற்க வைப்பாங்களா? இவருடைய பேரன், முதலமைச்சருடைய பேரன் சென்று சிறப்பு காட்சியை பார்க்கிறார் பீஸ்ட் படத்துல. 4:30 காலையில துணை ஆணையர் ரேஞ்சில் இருக்கவர் போய் காவலுக்கு நிற்கிறார் அவருடைய நண்பர்களுடைய அவர் படம் பார்க்கறதுக்கு. இதை விட கேவலமாக ஒரு காவல்துறையாக நடத்த முடியுமா? அப்போ இதுதான் இவர்கள் காவல்துறை நடத்துகின்ற லட்சணம். எனக்கு புரியல, இதே ரொம்ப முரண்பாடா இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா காவல்துறையை காப்பாத்துறதுக்காக முதலமைச்சர் இதெல்லாம் பண்றாருங்கிறீங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா காவல்துறையை வந்து லெஃப்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கிறீங்க. அதைத்தான் சொல்றேன் நான், இவர்களுடைய குடும்பம் என்று வந்தால் இவர்கள் காவல்துறை நடத்துவது வேற மாதிரி. சரியா, இவர்களுக்கு நிர்வாகம் என்று தேவைப்படும் போது காவல்துறையை நடத்தி கொள்வது வேற மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு IPS அதிகாரி தானே ADGP-ஆக இருந்தாரு. கருணாநிதி காலத்துல ஒரு IPS அதிகாரி ADGP-ஆக இருந்தார். கருணாநிதியோட உறவுக்கார நபர் குணாநிதி என்பவர் உட்லண்ட்ஸ்ல, இங்க சென்னை உட்லண்ட்ஸ்க்கு வெளியே அவருடைய மகிழுந்தில் அவர் வந்து ஒரு பெண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தார் என்ற காரணத்தினால அங்க எதிரே இருந்த கூர்க்கா வந்து சொல்றாரு இவங்க கிட்ட, நீங்க இது பார்க்கிங் வந்து எங்களுடைய இது வந்து ஹோட்டலோட பார்க்கிங், நீங்க இன்னும் உள்ள போங்க இல்லைன்னா நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு. இதற்காக வாக்குவாதம் ஏற்பட்டு துப்பாக்கியால் சுட்டார். துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது அதிர்ஷ்டவசமாக. ஏன்னா கருணாநிதி குடும்பத்துல சிக்கி தப்பிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதிர்ஷ்டவசமாக தப்பித்துக் கொண்டார் அந்த குர்கா. அப்போ அங்க விரைந்து சென்று இந்த விஷயம் வெளியே கசியாமல் மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக சென்றது யாரு? ADGP கருணாநிதியோட பேரன். அத்துமீறி நடந்து கொள்கின்ற இந்த மாதிரி சில்லறைத்தனமாக நடந்து கொள்கின்ற கண்ணியமான வார்த்தை தான் வேணும். நான் திரும்ப வரேன், உங்க வார்த்தை வச்சுட்டீங்க.